இந்து மக்கள் கட்சியின் சார்பில் சனாதன ஹிந்து தர்ம எழுச்சி நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் நடைபெற்று வருகிறது. வருகின்ற ஆகஸ்ட் 14 தேதி திண்டுக்கல் மாவட்டத்திற்கான சனாதன ஹிந்து தர்ம எழுச்சி நிகழ்ச்சியாக ஒரு மாபெரும் பாரத மாதா பக்தர்களுடைய மாநாடு, பேரணி, பொதுக்கூட்டம், செங்கோல் வழிபாடு, கருத்தரங்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை நேரடியாக பார்வையிட்டோம். சுமார் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இது இந்த மாவட்ட அளவிலான நிகழ்ச்சி. ஆகஸ்ட் 14 என்பது நம்முடைய சுதந்திர இந்தியாவில் மறக்க முடியாத ஒரு நாள். ஆகஸ்ட் 15 நமக்கு விடுதலை தினம், ஆகஸ்ட் 14 பிரிவினை தினம். நமக்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே பாகிஸ்தான் என்கின்ற நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. ஆகஸ்ட் 14 தேதி பிரிவினை நிகழ்ந்தபோது 6 கோடி ஹிந்துக்கள் அனாதையானார்கள். ஏறத்தாழ 2 கோடி ஹிந்துக்கள் இடம்பெயர்ந்தார்கள். 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த உலகின் மிகப்பெரிய ஒரு பிரிவினை, துயரம், கருப்பு பக்கம் நிகழ்ந்த அந்த நாள் பாரத மாதா துண்டாடப்பட்ட நாள். அந்த நாளிலே இனி ஒரு பிரிவினை கூடாது, நம்முடைய நாடு மேலும் பிளவுபடக்கூடாது என்பதற்காக அன்னை பாரத தாயை வழிபடக்கூடிய நிகழ்ச்சி பாரத மாதா வழிபாடு ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த நிகழ்ச்சியை பாரத மாதா பக்தர்களின் மாநாடாக, பேரணி, பொதுக்கூட்டமாக நாம் வருகின்ற ஆகஸ்ட் 14 தேதி இங்கே பழனியிலே நடத்த இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி கருத்தரங்கம் நடைபெறுகிறது. 9 ஆண்டு கால மோடியினுடைய சாதனைகள், தமிழகத்திற்கு மோடி கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள், அந்த தலைப்பிலே கருத்தரங்கம், மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்கின்ற பிரார்த்தனை கூட்டம், செங்கோல் வழிபாடு, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே சித்தநாதன் திருமண மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது. பாரத மாதா வழிபாடு, செங்கோல் வழிபாடு, கோமாதா பூஜை, அதனைத் தொடர்ந்து ஒரு காவிக்குடி பேரணிக்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் அந்த காவிக்குடி பேரணியை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்திலே கொண்டு அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள், வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். நாங்களும் காவல்துறையோடு ஒத்துழைப்பு கொடுத்து காவிக்குடி பேரணி நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கிறோம். பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான அளவிலே நடைபெற இருக்கிறது. நாடு முழுக்க இப்ப பிரிவினைவாதிகளுடைய கை ஓங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பாரத நாட்டை ஒன்றியம் என்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியே குறிப்பிடுகிறது. பாரத நாட்டை துண்டாடுவதற்கு ஆங்காங்கு சாதியின் பெயரில், மதத்தின் பெயரில், இனத்தின் பெயரில், மணிப்பூர்ல வந்து இப்ப நடந்து கொண்டிருப்பது பெரிய பிரிவினைவாதம். இந்த பிரிவினைவாத குழுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மீண்டும் இந்தியாவை துண்டாட வேண்டும். காஷ்மீரிலே பிரிவினைவாதம் முறியடிக்கப்பட்டது. காஷ்மீர் வந்து எங்களுக்கு தனிநாடு அப்படியெல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு காஷ்மீர் இந்தியாவோடு முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கிறது. காலிஸ்தான் பிரிவினைவாதம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் காலிஸ்தான் பிரிவினைவாதம், பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரிலே இங்க இருக்கிற விவசாயிகளை தூண்டி விடுகிறோம், அதே மாதிரி போதைப் பொருள் கடத்தல், இது மாதிரியான வேலைகள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒரு துரதிருஷ்டமாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரிவினைவாதிகளின் கையிலே சென்று சேர்ந்து விட்டது. இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் இன்றைக்கு காங்கிரசுக்குள்ளே ஊடுருவி விட்டார்கள். பாரத் ஜோடோ யாத்திரை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் நடத்திய யாத்திரையில பங்கெடுத்துக் கொண்ட அத்தனை பேருமே இந்தியாவை துண்டு துண்டாக உடைக்க வேண்டும், துக்குடே துக்குடே இந்தியா, அது மாதிரியான எண்ணமும் சிந்தனையும் கருத்தும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே பாரத பூமி பழம்பெரும் பூமி, நாம் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றக்கூடாது. பாரத தாயுடைய வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது. பாரதியார் பாரத தாய் திருப்புள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார். நம்முடைய வந்தே மாதரம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய செக்கிழுத்த சிதம்பரனார், அவர் செக்கை இழுத்து வருகிற போது பாரத தாயை வலம் வருகிறேன், அகண்ட பரிபூர்ண ஹிந்துஸ்தானம், பாரத மாதா இப்படித்தான் பார்த்திருக்காங்க. இந்த பாரத மாதா பக்தர்கள் நாடு முழுக்க இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க, எல்லா இயக்கங்களிலும் இருக்காங்க. காங்கிரஸ் பாரத மாதா கட்சி தான். காங்கிரஸ் ஒன்றும் தேச விரோத கட்சி அல்ல, பாரத மாதா கட்சி தான். ஆனால் இன்றைக்கு காங்கிரசுக்குள்ளே தேச விரோதிகள் ஊடுருவி இருக்கிறார். எனவே பாரத மாதா பக்தர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் பிரிவினைக்கு எதிராக இன்றைக்கு ஒன்று திரள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறோம்.
ஆகவே இந்த பாரத மாதா வழிபாடு என்பது அனைத்து தரப்பினரையும் தேசபக்தர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இனி பிரிவினை கூடாது. இப்போ மணிப்பூரில் பாருங்க, அங்கே நடக்கக்கூடிய அந்த இன பிரச்சனை, அதுக்கு என்ன பண்றாங்க, பாரத மாதாவை அப்படி நிர்வாணமா போட்டு நம்ம தேசிய சின்னத்தை அது மேல வந்து என்ன ரொம்ப மோசம். ஏற்கனவே மணிப்பூர்ல பல்லாண்டு காலமாக பிரச்சனை இருந்தது. கடந்த 7 ஆண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல வளர்ச்சியை நோக்கிய அரசியல் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் மணிப்பூரை மையமாக வைத்து இயங்கக்கூடிய பர்மா பார்டர்ல இருக்கு, பர்மா எல்லை மியான்மர் எல்லையில் இருக்கு, அங்கே இயக்கக்கூடிய மாவோயிஸ்ட் குழுக்கள், இவங்க இந்த குக்கிகள் வந்து பர்மால இருந்து இங்க வந்தவங்க, அவங்க வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்வது அவ்வளவு ஏற்புடையதல்ல. அவங்க ஏற்கனவே நாகா அந்த இனத்தோடு மோதி இருக்கிறார். தமிழர்களை பர்மாவிலே அந்த எல்லையிலே வசிக்கக்கூடிய தமிழர்களை தாக்கி இருக்கிறார்கள் இந்த குக்கிகள். அவங்க முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள், மலைவாழ் மக்கள் என்கின்ற போர்வையிலே ஒளிந்து கொண்டிருப்பவர்கள். தமிழர்களை 2 முறை தாக்கி இருக்கிறார்கள். போன வாரத்துல தமிழர்கள் வசிக்கக்கூடிய மொரே பகுதியை வந்து தீ வைக்க வந்தார்கள். இராணுவம் நம்முடைய தமிழர்களை காப்பாற்றி இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் வேண்டுமென்றே அங்கிருந்து குக்கி மாணவர்களை கொண்டு வந்து இங்கே நிக்க வச்சு போராட்டம் பண்றாங்க. எந்த வகையில நியாயம்? அப்போ தமிழர்களை தாக்குபவர்களை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு நீ போராட்டம் பண்றது எந்த வகையில நியாயம்? இப்ப கனிமொழி இந்த INDA குழு அங்க போயிருக்கிறாங்க, MP குழு, திருமாவளவன் இவங்க எல்லாம் அங்க போயிருக்காங்க. அங்க மைத்தேயி மக்கள் அவர்கள் என்றும் தமிழர்களோடு ஒற்றுமையாக வாழுபவர்கள். அங்காள பரமேஸ்வரி ஆலய நான் அந்த விழாவுக்கு நேரில் போயிருக்கேன். மைத்தேயி மக்கள் நம்மோடு இருப்பார்கள். ஆனா இந்த குக்கி அப்படி கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க பர்மால இருந்து இந்த போதைப் பொருள், அதே மாதிரி பர்மால இருந்து இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் குழுக்கள் ஆயுதங்களை நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. நாடு முழுக்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக நரேந்திர மோடியை ஆதரிக்க துவங்கி விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாகாலாந்து, மிசோராம், மணிப்பூர் அங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி. கேரளத்து கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பிஜேபி ஆதரிக்க துவங்கி விட்டார்கள். ஏற்கனவே கோவாவிலே கிறிஸ்தவர்கள் பிஜேபியை ஜெயிக்க வைத்திருக்கிறார்கள். இதை சிதைக்க வேண்டும் என்று மாவோயிஸ்டுகளும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலும் இன்னைக்கு மணிப்பூர்ல போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு, மணிப்பூருக்கு ரயில் போயிருக்கு, மணிப்பூருக்கு மருத்துவம் போயிருக்கு, கல்வி போயிருக்கு, மணிப்பூர்ல ஒவ்வொரு கிராமமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த 7 ஆண்டு காலத்தில். அதை சிதைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்நிய சக்திகள், இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் சீனா மூலமாக தூண்டிவிடப்பட்டு மாவோயிஸ்டுகள் பர்மால அங்க ட்ரைனிங் கேம்ப் வச்சு நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து அவன் ஆயுதங்களை போட்டான். புரூலியால ஆயுத மலை உங்களுக்கு தெரியும். முதல் ஸ்ட்ரைக்கிங் முதல்ல வந்து எல்லை தாண்டி நம்ம யார் அடிச்சோம், அந்த மாவோயிஸ்ட் குழுக்கள் தான் அடிச்சோம். அதுக்கப்புறம் அங்க கலவரங்கள் அடங்கியது. ஆனால் இன்றைக்கு வேண்டுமென்றே இன்னைக்கு அந்த குழுக்கள் எல்லாமே திமுக ஒரு டூல் கிட்டா பயன்படுத்துறாங்க. எங்க குக்கி மாணவர்களை கூப்பிட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே, திமுக அதை ஆதரிக்குது, எந்த வகையில் நியாயம்? மணிப்பூர்ல அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அங்கே முறையில் இருக்கு, அங்க போய் தாக்குறான். மணிப்பூர் தமிழர்களுடைய வீடுகளை சூறையாடுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு மத்திய மாநில அரசுகள் வெகு சிறப்பாக முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இந்த நிர்வாணப்படுத்துற போராட்டம் இப்பவா நடக்குது? 30 வருஷத்துக்கு முன்னாடியே இரோம் சர்மிளா இந்திய ராணுவத்துக்கு எதிராக எத்தனையோ ஆண்டு சாப்பிடாமே இருந்தேன்னு பொய் சொல்லி அவங்க ஒரு நாடகம் போட்டாங்க. அந்த இரவு சேர்மலா தோற்கடிக்கப்பட்டார். நம்முடைய ராணுவத்தின் முன்னாக 15 பெண்கள் நிர்வாணமா வந்து நின்னாங்க. அந்த நிர்வாண போராட்டம் நடத்துறது ஐரோப்பிய கிறிஸ்தவ பாணி. ஐரோப்பிய நாடுகள் தான் எந்த கோரிக்கையா இருந்தாலும் பொம்பளை வந்து நிர்வாணமா அவுத்து போட்டு நிற்பாங்க. அந்த பாணி போராட்டத்தை நீண்ட காலமாக கிறிஸ்தவ பாதிரியார்கள் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த குக்கி மக்கள் அப்பாவி மக்களை தூண்டி விடுகிறார்கள். சர்ச்சில் அவங்களை மூல செலவு பண்ணி மாவோயிஸ்டுகளோடு அவங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி போதைப் பொருள் கும்பலோடு அங்க கோபின் பயிரிட்டு இன்னைக்கு உலகத்துல போதைப் பொருள் 2 இடத்துல தான் கிடைக்கும். ஒன்னு ஆப்கானிஸ்தான், அங்க தாலிபான் வந்தோடனே அவன் பூரா அழிச்சு போட்டான். இன்னைக்கு உலகத்துக்கு கோபின், கஞ்சா, அபின் இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா அங்க மியான்மர் அந்த பார்டர்ல இருந்து தான் வருது. இன்னைக்கு நரேந்திர மோடி அந்த எல்லையை பலப்படுத்தி அந்த தரை மார்க்கமாக எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் பண்ணி ஆயுத கலாச்சாரத்தை ஒழித்து அந்த மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு கொடுத்து 8 MLAக்கள் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கான். குக்கி கிறிஸ்தவர்கள் தான் பிஜேபியில் MLAவா இருக்கான். இதை கெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த கலவரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கலவரத்தை அந்த மாநில முதலமைச்சரும் நம்முடைய மத்திய அரசாங்கமும் வெகு சிறப்பாக அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும், அதுக்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பிரிவினை தொடர வேண்டும், அங்கே கலவரம் மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டும், அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக கனிமொழியும் திருமாவளவனும் இன்னைக்கு அங்கே போய் அங்கே கலவரத்தை தூண்டுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இலங்கை தமிழனுக்கு தான் துரோகம் பண்றீங்க, இந்த முறை தமிழனுக்கு ஏன்டா போய் துரோகம் பண்றீங்க?
இலங்கை தமிழனுக்கு துரோகம் பண்ணாங்க இவங்க, ராஜபக்சோட கை கோர்த்தார்கள். இன்னைக்கு அந்த முறையில வசிக்கூடிய தமிழனுக்கும் போய் துரோகம் பண்றாங்க. இந்தியாவுக்கு எதிரான, ஒருமைப்பாட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழகத்தில் இதை பயன்படுத்தி திண்டுக்கல்ல என்ன பண்றான் மனிதநேய மக்கள் கட்சி, நம்முடைய மோடி அவர்களை அமித்ஷா அவர்களை ராமர் லட்சுமணர் மாதிரி போட்டு நடுவில் சீதை நிர்வாணம் அணிக்கிற மாதிரி போட்டிருக்கு. இது மாதிரி உங்க கடவுளை போட்டா நீ ஒத்துக்குவியா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது திமுக? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மணிப்பூரில் கலவரத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை சர்ச்சு, இப்போ சர்ச்சு மூலமா ஊர்வலம் போறான், மெழுகுத்தி ஏந்தி மணிப்பூர்ல கற்பழிச்சிட்டாங்க. அங்க படிக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை படிக்கக்கூடிய இந்து மாணவர்களை கூட்டிட்டு போறான் ஊர்வலத்துக்கு. இது எப்படி இந்த அரசாங்கம் அனுமதிக்குது? திராவிட நடத்துற போராட்டத்துக்கு சர்ச்சில் இருந்து, அதே மாதிரி கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்திலிருந்து, உங்களுக்கு தெரியும் இங்க பெரியசாமியுடைய மருமகள் செந்திலுடைய மகள், சாரி செந்திலுடைய மனைவி, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நரேந்திர மோடி கொலை செய்ய முயற்சித்த சதித்திட்டம் தீட்டிய ஸ்டேன் பாதிரியாருடைய அஸ்தி, அதுக்கு வந்து இவங்க போய் பூஜை பண்ணாங்க. பண்ணிட்டு மட்டும் இல்ல, நண்களை அல்லது பாதிரியார்கள் எல்லாம் வந்து இனிமேல் வந்து நாங்க வந்து பாதுகாப்போம். திமுகக்குள்ள பூரா இந்த மாதிரி ஆளுதான் ஊடுருவி இருக்காங்க. திராவிட கலாச்சாரத்தை அளிப்பவர்கள் இவர்கள். இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக கிறிஸ்தவ சர்ச்சுகள் பாதிரியார்கள் திட்டமிட்டு மாவோயிஸ்டுகளோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு திமுகவை பயன்படுத்துகிறார்கள், திமுக ஆட்சியை பயன்படுத்துகிறார்கள். தமிழகத்துல இந்த மணிப்பூர் விஷயத்துல கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் இருந்து இந்து குழந்தைகளை கூப்பிட்டே போகணும். எப்படி ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிபா, சேவ் சிரியா அப்படின்னு எல்லாம் இந்த நாம் தமிழர் மாதிரி அமைப்புகள், இந்த மே 17 மாதிரி அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி நாடு முழுக்க கலவரத்தை ஏற்படுத்தி பொய்ப்பிரச்சாரத்தை செய்தார்களோ, அது மாதிரி இந்த மணிப்பூர் விவகாரத்தை மையமாக வைத்து இன்றைக்கு நாடு முழுக்க கலவரத்தை தூண்ட முயற்சி நடக்கிறது. அதை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும். இந்த மாநில அரசு திமுக இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு அல்லது திமுகவுடைய சீனியர் லீடர்ஸுக்கு தெரிஞ்சு நடக்குதான்னு எனக்கு தெரியல. திமுகவோட கொள்கையா மணிப்பூர்ல குக்கிகளுக்கு போராடுறது? மணிப்பூர் தமிழனுக்கு போராடுவியா, குக்கிக்கு போராடுவியா? நீங்க எது திமுக கொள்கை நான் கேட்கிறேன். இது நம்ம ஆளுகளே நிறைய பேர் என்னமோ நினைச்சுக்கிட்டு அதுல எல்லாம் போய் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த மணிப்பூர் விஷயத்துல தமிழகத்திலே திட்டமிட்டு அதை ஒரு கலவரமாக மாற்றுவதற்கு திராவிடர் கழகம், கம்யூனிஸ்டுகள், இந்தியா கூட்டணி என்று வைத்திருக்கிறார்களே ஐஎன்டிஏ கூட்டணி, இவர்கள் எல்லோரும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல இருக்கக்கூடிய அந்த பின்னணி சதி இவற்றையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரத மாதா வழிபாடு. இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் மாற்றத்திற்கான காலம் வந்து விட்டது. திராவிட மாடல் காலம் முடிவுக்கு வந்து இனி தேசிய மாடல், பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு வளர்ச்சி அரசியலை முன்னெடுப்பவர்கள் இங்கே யாரும் கிடையாது. அந்த வளர்ச்சி அரசியலை, லஞ்ச ஊழலுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து எண்மன் என் மக்கள், இந்த 5 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நடைப்பயணத்துக்கு மக்கள் மத்தியில் கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு அமோகமான வரவேற்பு. திமுக செய்த அனைத்து தவறுகளையும் அவர் திமுக தரப்புல என்ன விமர்சனம் வச்சாங்க, பாவ யாத்திரை. திமுக தான் பாவம் பண்ணுச்சு. கச்சத்தீவை கொடுத்த பாவிகள் யார்? மீனவர்களை காட்டி கொடுத்த பாவிகள் யார்? இன்னைக்கு போய் அண்ணாமலை திமுக செய்த பாவத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மீனவ மக்கள் அந்த மக்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய பிரச்சனை என்ன, இலங்கை கடற்படையால் கடத்தப்பட்ட அந்த மீனவ மக்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை மீட்டு வருவது, பணையேறும் தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன, கள்ளுக்கடையினுடைய அவசியம் என்ன, தினசரி அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து இந்த திமுக செஞ்ச பாவம் அநியாயம் அக்கிரமங்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல யாத்திரையாக, மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அமோகமான வரவேற்பை பெறக்கூடிய யாத்திரையாக இருக்கிறது. ஆனால் அந்த யாத்திரையை பற்றி அதை திசை திருப்புறதுக்கு, அது மேலே அவதூறு கற்பிக்கிறதுக்கு திமுக அந்த ஊடகங்கள், சார்பு ஊடகங்கள் பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அண்ணாமலை வந்து வேனில் வர்றாரு, சொகுசு வேனு, என்னென்னமோ பொய்யான அந்த இட்டுக்கட்டக்கூடிய வகையிலே அவர்களுடைய பிரச்சாரங்கள், அந்த பிரச்சாரங்களை எல்லாம் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். இந்த யாத்திரை துவங்கும் போதே திமுகவினுடைய டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அதை வெளியிட்டு தான் துவங்கி இருக்கிறேன். இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு யாத்திரை, அடுத்த விஷயம் வருவோம், நான் முடிச்சிடறேன், சமப் பண்ணிடுறேன். இந்த யாத்திரை தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது. அதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையிலே தமிழகம் முழுக்க நாங்கள் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சி அந்த யாத்திரைக்கான வரவேற்பு ஆதரவு இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
இந்த பழனியில குறிப்பாக அறநிலையத்துறையில இணை ஆணையர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, ஏனுங்க இங்க வந்து சேவல் தானமா கொடுப்பாங்க, அதே மாதிரி மாடுகள் தானமா கொடுப்பாங்க, அதையெல்லாம் வந்து பக்தர்களுக்கு அது மேலும் பயனுடைய வகையில தான் பண்ணணுமே ஒழியா அதை கொண்டு வந்து கிலோ என்ன விலைன்னு கேட்டு நிறுத்தி எடை போட்டு இதெல்லாம் பக்தருடைய மனதை புண்படு இந்த வேலையை செய்யறாங்க. நிறைய ஊடுருவிட்டாங்க திமுகவுக்கு சாதகமானவங்க, நாத்திக சிந்தனையாளர்கள், என்னங்க கம்யூனிச சிந்தனையாளர்கள், அறநிலையத்துறைக்குள்ள ஊடுருவி கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஊடுருவிருக்கான். இது பத்தியெல்லாம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது, உண்மை கண்டறியப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில்ல ஸ்தலத்தார் அந்த கோயில் கோபுர வாசல்ல ஒரு கோலம் போடுறாங்க, தாமரை கோலம். தாமரை கோலம் பிஜேபியோட சின்னம். என்ன பாருங்க, ஒரு அறநிலையத்துறை அதிகாரியோட புத்தி எப்படி இருக்கு பாருங்க. திருமாவளவனுக்கு ஒரு புத்தி, கெட்ட புத்தி. தமிழகத்துல கோபுர சின்னம் வச்சுட்டாங்க, அது மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானது. கோபுரம் இந்துக்களின் சின்னம், கோபுர சின்னத்தை மாத்தணும். இது திருமாவளவன். குத்து வழக்கு ஏற்றுறது வந்து இந்துக்கள் பண்பாடு, நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்க மதசார்பற்றவர்கள். அவர் தாமஸ்னு ஒருத்தர், ஒரு மந்திரி, குத்து வழக்கு ஏற்ற மாட்டேன். ஒரு அதிகாரி இருந்தாரு, குத்து வழக்கு ஏற்ற மாட்டேன். இதெல்லாம் மந்த என்ன மத சின்னம், இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அடையாளம். கோபுரமும் குத்து வழக்கும் தாமரையும், தாமரை வெள்ளை தாமரையில் வீட்டு இருப்பார் இல்லைங்களா, தாமரை லட்சுமி வாழுமிடம், தாமரை இறைவனுடைய இருக்கை. பிஜேபி சின்னம் வேற, அது அஞ்சுதல் தாமரை, அது வேற. தாமரை கோலம் போட்டா அது வந்து அழி. இங்க வந்து சேவலை எல்லாம் என்ன சிக்கன் கடையா நடத்துற, நீ கிலோ கணக்குல எடை போட்டு விக்கிற. அறநிலையத்துறை அதிகாரிகள் இப்படியான புத்தி இருந்ததுன்னா என்னது? எல்லாம் எல்லாம் திராவிட கழகத்துக்கு சேர்ந்தவன்லாம் வந்து அறநிலையத்துறை அதிகாரியா வந்திருக்கிறான். அதனால இவர்களை எல்லாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பழனியில இந்த பாரம்பரிய முறைகளுக்கு எதிராக, நம்பிக்கைகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த இணையாணையர் அவர் மீது நாங்களும் புகார் கொடுக்க இருக்கிறோம். இவர்களை எல்லாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த தாமரை கோலத்தை அழித்து அராஜகம் புரிந்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கோரிக்கை எல்லாம் நாங்கள் முன்வைக்கின்றோம். வரவேற்கிறோம். நாடாளுமன்றம்னு இருந்தா, எதிர்கட்சிகள்னு இருந்தா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரத்தான் செய்வாங்க. நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா? இது தோக்குன்னு தெரிஞ்சுதான் கொண்டு வர்றாங்க. ஒரு நல்ல விவாத பொருளா வரணும், விவாதிக்க தயாரா இருக்கிறோம். மணிப்பூர் சம்பந்தமாக விவாதிக்க தயாரா இருக்கிறோம், புரியுதுங்களா? ஆனா மணிப்பூர் சம்பந்தமா விவாதிச்சா இவங்க கூட்டு வெளிப்பட்டுரும், அதனால அவங்க அந்த விவாதத்துக்கு தயாரில்லை. நாடாளுமன்றத்தை முடக்கணும், மக்கள் பணத்தை வீணடிக்கணும். இது வந்து இந்த கம்யூனிஸ்ட்காரங்க, அவனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரே கிடையாது. இந்த கம்யூனிஸ்ட்காரங்க, இந்த வெளிநாட்டில இருந்து இங்கே தூண்டிவிடக்கூடியவர்கள்லாம் நாடாளுமன்றத்துல இந்த மாதிரியான கட்சிகள், திமுக மாதிரியான கட்சிகளை டூல் கிட்டா பயன்படுத்துறாங்க. அதனால அவங்க நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வரலாம். நாடாளுமன்ற நடைமுறை தான், அந்த தீர்மானத்தில் அவங்க ஜெயிக்க போறதில்ல, அது அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். நல்ல விவாதம், ஆரோக்கியமான விவாதம் வரும், உண்மை நாட்டு மக்களுக்கு முன்னாடி வரும். வரவேற்கிறோம் சார். மூணு விஷயம் நடந்தது. என் மக்கள், என் மண், என் மக்கள். இந்த யாத்திரையை திசை திருப்புறதுக்காக வேணும்னே என்ன பண்ணாருன்னா, சன் பிக்சர்ஸ் அன்னைக்கு வந்து ஜெயிலர் பட அந்த பாடல என்னமோ ட்ரெய்லரோ என்னமோ வெளியீட்டு விழா வச்சாங்க. அப்புறம் இந்த மணிப்பூர் விஷயத்த தூண்டி விட்டாங்க திமுக. எப்ப நீ இங்க இருக்கிற பொம்பளைகளே காப்பாற்ற முடியல, ஓம் கட்சி பொம்பளை ரோட்ல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன இடுப்பு புடிச்சு கிள்ளிட்டான், நீ மணிப்பூர் பெண்களுக்கு அப்புறம் போராடலாம், முதல்ல எனக்கு போராடுன்னு உங்க திமுக மகளிர் அணி போராட்டம் பண்ணுது. உனக்கு இந்த மணிப்பூர் செய்வாங்க இதெல்லாம். நீ வந்து கனிமொழி மெழுகுவத்தி ஏந்திட்டு வருவாங்க, எல்லா பாதிரியார்கள் சர்ச்சு எல்லாருமே வந்து மெழுகுவத்தி ஏந்திட்டு வருவாங்க, கம்யூனிஸ்ட்கார கட்டாயம் வந்துருவான், புரியுதுங்களா? இன்னொரு மறுபடியும் இங்க ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணணும்ல, அதனால அந்த இந்த வேலையை வந்து திமுக ஆட்சி இதை ஆதரிக்குது. கோவையில ஜெயில் கைதிகளை விடுதலை பண்ணணும்னு போய் ஜெயில் முற்றுகை போராட்டம் நடத்துறான், எல்லாரும் சேர்ந்து நின்று கோவையில குண்டு வச்ச கைதிகளை விடுதலை பண்ணணும், அது முஸ்லீம் கைதிகளை விடுதலை பண்ணணும். ஏன் அப்ப இந்து கைதிகள்லாம் கம்யூனிஸ்ட்காரனுக்கு எப்படி போயிருக்கு பாருங்க புத்தி. ஆகவே என்மன் என் மக்கள் இந்த யாத்திரைக்கு மக்கள் மத்தியிலே கிடைத்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பை திசை திருப்புவதற்கு இந்த முயற்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி அதுல ஒண்ணுதான் என்எல்சி. என்எல்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லியிருக்கு, பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அங்க பயிர் நல்லா வந்திருக்குது, அந்த பயிர் இருக்கக்கூடிய நிலத்துல போய் நீங்க அந்த வண்டி இறக்குனது தப்பு, நிலம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது, ஆனாலும் அந்த பயிரை அவர்கள் அறுவடை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
இதை செஞ்சது யாரு? திமுக கவர்மெண்ட் தான். திமுக திட்டமிட்டு தான் அதை பண்ணியிருக்குது. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கலெக்டர் தான் நிற்கிறாரு. திமுக போலீஸார் தான் அங்கே போய் வயல்வெளியிலிருந்து பொம்பளைகள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு இறக்குனது யாரு? திமுக தான். வேணும்னே பண்ணது இது. ஏன் இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டிய வயசு? இத்தனை வருஷம் இருந்தீங்களா? 9 வருஷம். அதுதான் இன்றைக்கி நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. ஆகவே இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை திசை இருப்புவதற்கு இப்படி மூணு எப்பவுமே திமுக வந்து திசை திருப்புறதுல வல்லவர்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியாக அரசியல் மாற்றமாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்லை அவங்கெல்லாம் சேர்ந்து செயல்படுத்தும், எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். அதிமுக ஒன்றா இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அது இப்போ ஏற்கனவே எடப்பாடி ஐயா தலைமையில் ஒன்றா இருக்குது. அது அவங்க வச்சு விவகாரம், அதை அவங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் என்ன கேட்க போகிறோம்? எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது எடப்பாடி கிட்ட போய் கேளுங்க. ஏங்க ஏங்க, நான் கேட்குறேன், நீங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் என்ன? இது எங்ககிட்ட கேட்குற கேள்வி இல்லை. நாங்கள் வெல்விஷர்ஸ் ஏடிஎம்கே, சரிங்களா? அதெல்லாம் அவங்க விவகாரங்களை அவங்க பார்ப்போம். யார் கொடுக்குறாங்க? அது அவங்களுக்கு அவங்களே விருது கொடுத்துருவாங்க எப்பவுமே. அதாவது ஈவேராவுக்கு வந்து தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸின்னு நாச்சியப்பன் பாப்பர் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு கருணாநிதி. புரியுதுங்களா? அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. கேட்டால் யுனெஸ்கோ கொடுத்ததுன்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் பாட புஸ்தகத்திலாம் படிக்க வச்சாங்க. இன்றைக்கும் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்குது. அது மாதிரி வீரமணிக்கு விருதுன்னா அவங்களுக்கு அவங்களே, இப்போ தமிழின தலைவர்னு யார் விருது கொடுத்தா கருணாநிதிக்கு? எல்லாம் அவங்க அவங்களே வச்சுக்க வேண்டியது தானே. அதனால அந்த விருது கொடுக்கறது